தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய நிலக்கரி பற்றாக்குறை தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். நாள் ஒன்றுக்கு 72,000 மெட்ரிக் டன் நிலக்கரி வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். இது தொடர்பாக நிலக்கரி அமைச்சகத்துக்கு உரிய உத்தரவு பிறப்பித்தால்தான் தமிழகத்தின் நிலக்கரி பற்றாக்குறை என்பது முடிவுக்கு வரும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான ஒரு கடிதம் ஒன்றையும் அவர் பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மேலதிக விவரங்கள் செய்தியாளர் அன்புச்செல்வன் நினைக்கிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். தமிழகத்தில் மின்வெட்டு ஏற்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமே கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் தான் அமைச்சர் பிரதமரை முதலமைச்சர் சந்தித்த போது கூட நிலக்கரியை தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் என்பதை சுட்டிக்காட்டி ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். மேலும் இது தொடர்பாக கடிதம் எழுத இருப்பதாகவும் கூட அமைச்சர் பேரவையிலே தெரிவித்திருந்தார். இந்த நிலையைத்தான் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு போதுமான அளவு நிலக்கரி கிடைப்பதற்கு உதவிட கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தின் முன்னாடி தமிழகத்தில் தடையில்லாத மின் விநியோகத்தை பராமரித்து வருவதற்கும் எரிபொருள் வழங்கல் ஒப்பந்தத்தின்படி பாரதி மற்றும் விசாகப்பட்டினம் துறைமுகங்களிலிருந்து நாளொன்றுக்கு 72,000 மெட்ரிக் டன் நிலக்கரி வழங்குவதை உறுதி செய்வதற்கு நிலக்கரி அமைச்சகத்திற்கு உத்தரவிடுமாறு பிரதமருக்கு இந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் ஒடிசாவில் உள்ள சல்ஃபர் சுரங்கங்களிலிருந்து போதுமான நிலக்கரி தமிழ்நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு வழங்க வேண்டியது அவசியம் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு 72,000 மெட்ரிக் டன் நிலக்கரி தேவைப்படும் நிலையில் தற்போது 50,000 மெட்ரிக் டன் அளவிற்கு மட்டுமே இருப்பு இருப்பதாகவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டி தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய கோடைகால மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நிலக்கரி உற்பத்தி போதுமானதாக இருந்தாலும் ரயில் ரேக்குகளில் பற்றாக்குறை காரணமாக அது துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதில் தமக்கு தெரிய வந்திருப்பதாகவும் இதன் விளைவாகத்தான் தமிழகத்தில் மின் உற்பத்தி நிலையங்களில் நிலக்கரி இருப்பு கவலை கொள்ளத்தக்க அளவிற்கு எட்டியிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தை பொறுத்தவரை பாரதி உள்ளிட்ட இந்த இது மூலமாக வழங்கக்கூடிய மின் உற்பத்தியை உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 72,000 மெட்ரிக் டன் நிலக்கரி எடுத்துச் செல்ல 22 ரயில்வே ரேக்குகள் தேவைப்படுகிறது என்றும் இருப்பினும் ஒரு நாளைக்கு சராசரியாக 14 ரேக்குகள் மட்டுமே தற்போது ரயிலால் இயக்கப்படுகிறது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் நிலக்கரி பற்றாக்குறை காரணமாக தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி பகிர்மான கழகம் தடையற்ற மின் விநியோகத்தை பராமரிப்பதற்கு அதிக விலை கொடுத்து நிலக்கரியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை இருப்பதால் கோவிட் பெருந்தொற்றினை பிந்தைய பொருளாதாரத்தை கணிசமாக பாதிக்கும் என்பதை குறிப்பிட்டு உடனடியாக கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொள்ள வேண்டும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே கடந்த சில தினங்களாக ஏற்பட்ட அந்த மின்வெட்டுக்கு காரணம் மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து மின்சாரம் வழங்காது மற்றும் நிலக்கரி வழங்காததான் காரணம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதி உடனடியாக 72,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.